ஹலோ ஃப்ரெண்ட், பொன்னி சிரிவு என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். ஒரு வாரம் ஊர்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னும் அவங்க கொடைக்கானல தான் இருக்காங்க போல இருக்கு. இப்போ இந்த ப்ரொமோவை பார்த்ததுதான் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டிங் வந்து போய்கிட்டு இருக்காங்க. போட்டிங் போகும்போது பொன்னி இவங்க ரெண்டு பேருமே அந்த போட்டிங்னாலே ஐயோ நம்ம என்ன பண்ண போறோமோ, நம்ம தான் ஓட்டிட்டு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு சக்தி. அவர் ரெண்டு பேருமே ஒரு வழியாக போட்டில் உட்காந்து போகிறாங்க. போன உடனே அது போட் என்ன இப்படி ஆடு இல்லை, சக்தியோட கால் தான் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போட்டிங் போய் தனியாக ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. போன உடனே அதுக்குண்டான கோட்லாம் வந்து போட்டிருக்காங்க. தண்ணி போட்டில் போகும்போது எப்பவுமே வந்து சேஃப்டி கோட்லாம் வந்து போட்டுக்கணும். கொஞ்சம் தூரம் போனோடனே ஐயோ வேத்து கொட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து அதை கலத்திடுறாங்க. கலத்தினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கீழே வந்து தண்ணிக்குள்ளே ஒரு பூ மாதிரி இருந்துச்சு. அந்த பூ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு எடுத்தாங்க. அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சக்தியை வந்து குதிச்சிடுறாரு. குதிச்சு வந்து பொன்னியை காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காரில் கூட்டிகிட்டு அவசரமாக போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே வந்து தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொல்லை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குலோப்ஜான் பண்ணியிருக்காங்க. மகா வந்து எல்லாருக்கும் குலோப்ஜான் வந்து வரிசையாக வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்றாங்க. உடனே சூர்யா நமக்கு எப்போ எப்பாலும் தெரியலையே, நமக்கு குலோப்ஜானும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வச்சுட்டுருக்காரு. ஆனால் மகா வேணும்னே இல்லை, அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவருக்கு வைக்கல. எல்லாருக்கும் வச்சுட்டாங்க. ஆனால் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. ஐயோ குலோப்ஜான் நமக்கு மட்டும் மகா அப்படி வைக்காமல் செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனால் நைஸாக வந்து கிச்சனுக்கு வந்து போகாது. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க குலோப்ஜான்லாம் சூர்யாவுக்கு உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனால் நைஸாக கிச்சனுக்கு போகாது. கிச்சனில் போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து குலோப்ஜான் நிறைய டப்பாக உள்ளே இருக்குது. அதை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த சமயம் டக்குன்னு கிச்சனில் லைட் எரியுது. பார்த்தா மகா நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து கையங்களை சூர்யா வந்து மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் மகா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.